ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் கருணாநிதி ஒரு சிறந்த பேச்சாளர். அவருக்கு ஹியூமர் சென்ஸும் ரொம்பவே அதிகம். ஒரு முறை அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது டாக்டர் அவரை செக் பண்ணும்போது மூச்சை நல்லா இழுத்து பிடிங்க, இப்போ நல்லா மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கோ கலைஞர், மூச்சை விடக்கூடாது தானே டாக்டர், நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கேன். வியர் மாஸ்க், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஒரு முறை காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகின போது இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் கலைஞர் கருணாநிதியை பற்றி ஒரு விமர்சனம் வச்சாரு. அது என்னன்னா, காங்கிரஸை பிடிச்ச தீய சக்தி விலகிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பற்றி கலைஞர்கிட்ட கேட்டபோது இவிகேஎஸ் இளங்கோவன் காங்கிரஸ் விட்டு விலகிட்டாரா அப்படின்னு சொல்லி தக் காட்டிட்டாரு. கவியரசர் கண்ணதாசனும் கலைஞர் கருணாநிதியும் நல்ல நண்பர்கள். ஒரு முறை கருணாநிதிட்ட கண்ணதாசன், நான் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நிற்கிறேன்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுத்துக்கிட்டே இருக்கீங்க, நான் இந்த முறை பாண்டிச்சேரியில் நிற்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கலைஞரோ அவரோட குடிப்பழக்கத்தை ஞாபகம் வச்சுருந்து கண்ணதாசனை பார்த்து கலைஞர் சிரிச்சுட்டே, உன்னால் பாண்டிச்சேரி போனால் நிற்க முடியாதே அப்படின்னு சொல்லி தென்னாட்டு பெர்னாட் ஷா என புகழப்படும் அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் ஒரு முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதிர்கட்சியில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கே விநாயகம் என்பவர் ஒரு கேள்வி எழுப்பினார். எங்கள் ஆட்சி காலத்தில் புலி விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஆனால் இப்போது உங்கள் ஆட்சி காலத்தில் புலி விலையானது கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு, இது யாரோட சாதனை அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்டிருக்காரு. இதுக்கோ அண்ணா, அது புளிய மரத்தின் சாதனை அப்படின்னு சொல்லி புலி விலைக்கு புல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டாரு. '57 அண்ணா காஞ்சிபுரத்தில் போட்டியிடும்போது எதிர்கட்சிக்காரங்க அவரை பற்றி இழிவான வசனங்கள் எழுதின போர்டை வந்து அவர் வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதுவே நம்மளை மாதிரி ஆளாக இருந்தோம்னா அருவாளை தூக்கிட்டு வேஷ்டியை வரைஞ்சி கட்டிட்டு கிளம்பியிருப்போம். ஆனால் அண்ணா என்ன பண்ணார்னா, அந்த போர்டு இருட்டிலையும் மக்கள் படிக்கிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு விளக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.